வணக்கம். நேற்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலோட முடிவுகள்லாம் வெளியாயிருந்தது. அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ முதலமைச்சராக அமரப்போகிற ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வாழ்த்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அனைத்து தரப்பு மக்களும் திருப்தி அடையும் வகையில் ஆட்சி செய்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி பெரும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து கடிதத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையில் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவரும் அன்பு சகோதரருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது வாழ்த்துகளுக்கு இதயபூர்வமான நன்றி. அவர் வாழ்த்தியது போல அனைத்து மக்களின் நலன் காக்கும் அரசு அமையும் என்ற உறுதியினை வழங்குகிறேன் அப்படின்னு தலைவர் ரஜினி அவர்களுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு உறுதியினை வழங்கியிருக்காங்க. தலைவர் ரஜினி அவர்கள் வந்து எந்த அரசு அமைந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு கோரிக்கையை முக ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று முக ஸ்டாலின் அவர்களும் இப்போ தலைவர் ரஜினி அவர்களுக்கு நல்ல அரசு அமையும் அப்படின்னு ஒரு உறுதியையும் கொடுத்துருக்காங்க. நல்ல அரசு அமைந்தால் கண்டிப்பாக எல்லோருக்கும் சந்தோஷம்தான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆவல் ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு காலம் வந்து வழிவிடலை. ஸோ இனி வரும் ஆட்சி நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரியும்.